புதுச்சேரி மாநில பட்ஜெட்டுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதால் வரும் 31ஆம் தேதி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் கூட இருக்கிறது. புதுச்சேரி சட்டசபையில் கடந்த மார்ச் மாதம் முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படவில்லை. மக்களவை தேர்தலை ஒட்டி 5 மாத செலவினங்களுக்கு இடைக்கால பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டசபையில் தாக்கல் செய்தார். தேர்தல் முடிந்து முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுத்தது. அதன்படி கடந்த மாதம் 18ஆம் தேதி மாநில அரசின் திட்டக்குழு கூட்டம் ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நடப்பு நிதியாண்டுக்கு 12,700 கோடி ரூபாய் பட்ஜெட் தாக்கல் செய்ய திட்டம் தயாரிக்கப்பட்டது. புதுவை யூனியன் பிரதேசம் என்பதால் மத்திய அரசின் அனுமதி பெற்றே பட்ஜெட் தாக்கல் செய்ய முடியும் என்பதால் இதற்கான கோப்பு மத்திய நிதி உள்துறை அமைச்சகத்தின் அனுமதிக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. இந்நிலையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் முதலமைச்சர் ரங்கசாமியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பட்ஜெட் கோப்புக்கு அனுமதி வழங்கும்படி கோரினார். இதையடுத்து மத்திய அரசு புதுச்சேரி பட்ஜெட்டுக்கு ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து வரும் 31 பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் தொடங்க வாய்ப்பு உள்ளதாகவும் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் பட்ஜெட் தாக்கல் ஆகும் என்றும் கூறப்படுகிறது.